அண்மை செய்தி. மதுரையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் பாதாள சாக்கடை தோண்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் சல்மான். அவரிடம் இது குறித்து பேசுவோம். சல்மான் வணக்கம். மதுரையில் பாதாள சாக்கடை தோண்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் குழாயிற்கு குழி தோண்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிவேதா, மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த 100 வார்டுகளில் உள்ள விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதியில் உள்ள பழைய விளாங்குடி பகுதியில் அந்த பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. அந்த சூழலில் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு ஈரோட்டை சேர்ந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென அந்த பள்ளத்தில் முழுவதுமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளத்தில் தொழிலாளி சிக்கிய நிலையில் உடனடியாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொக்லைன் மூலமாக உடனடியாக அந்த மண்ணை அள்ளும் பொழுது அந்த தொழிலாளி சிக்கியிருந்த நிலையில் அதனை மீட்பதற்காக விரைவாக மண்ணை அள்ளியுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த தொழிலாளியுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டு அந்த பொக்லைன் இயந்திரம் மூலமாக வெளியில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி பொக்லைன் இயந்திரம் மூலமாக அவர் உயிரிழந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது மாநகராட்சி மேயர், அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் காவல்துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்தில் அவர்கள் நேரில் உடனடியாக அந்த மண் சரிவில் சிக்கிய அந்த வடமாநில தொழிலாளரின் உடலை மட்டும் தற்பொழுது எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் இதே போன்று மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் கழிவுநீர் தொட்டி தோன்றும் பொழுது 3 பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழலில் அடுத்தடுத்தாக மதுரை மாநகராட்சி பணியின் போது தொழிலாளர்கள் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் பணிபுரிவதன் காரணமாக இது போன்ற உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தொழிலாளர்களே குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சியானது விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் இது போன்ற பணிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஒப்பந்தக்காரர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த இது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் உரிய பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. தற்பொழுது சம்பவ இடத்தில் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர்கள் அந்த உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு துணை அதிகாரிகள் தற்பொழுது நேரில் வந்து அந்த பள்ளத்தில் மண் சரிவில் இருந்து அந்த உயிரிழந்த அந்த தொழிலாளியுடைய உடலை மட்டும் மீட்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு தொழிலாளி உயிரிழந்த சூழலில் அவரை அவசரமாக மீட்கக்கூடிய சூழலில் அவருடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிவேதா. சல்மான், பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லையா? இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? மேலும் ஒப்பந்ததாரர்கள் தரப்பில் இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்லப்படுது? அது பற்றின தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாகவே ஒரு திட்டம் செயல்படுத்தும் பொழுது ஒரு இது போன்ற அந்த பாதாள சாக்கடை பணிகள் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு பள்ளம் தோண்டும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, அதாவது தற்பொழுது தோண்டப்பட்ட பள்ளம் என்பது சுமார் 20 அடி அளவிற்கான ஆழப்பகுதி. அந்த ஆழப்பகுதியை தோண்டும் பொழுது அந்த மண்ணுடைய தரம், அந்த பகுதி எவ்வாறு இருக்கிறது, ஏதேனும் நீர்நிலை பிடிகள் பிடிப்பு பகுதிகளா என்பது குறித்தாக ஆராய்ந்த பின்புதான் அந்த குழிகளை தோண்ட வேண்டும். ஏனென்றால் நீர்நிலை பிடிப்பு பகுதிகளாக இருந்தாலோ இல்லை கழிவுநீர் கசிவு போன்றவை ஏற்பட்டாலோ அந்த பகுதிகளில் பள்ளம் தோண்டும் பொழுது மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த இதையெல்லாம் கவனத்தில் வைத்துதான் அந்த குழியை தோண்ட வேண்டும். ஆனால் அவ்வாறான முறைகளை பின்பற்றாமலே தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியில் உள்ள அந்த விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளங்கள் தோண்டப்படுவதை நாம் நேரிலே பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அலட்சியமாக செய்யப்பட்ட இந்த பணியின் காரணமாக தற்பொழுது அந்த தொழிலாளி மண் சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று அதனை உடனடியாக மீட்ப
செய்வதற்கான முதற்கட்ட அந்த முதலுதவி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளில் அவசரம் காட்டியதன் காரணமாக தான் அந்த தொழிலாளி உயிருடன் இருந்த சூழலில் கூட ஒருவேளை இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த சூழலில் அவசர கதியில் அந்த பொக்லைன் மூலமாக அந்த தொழிலாளியை மீட்கப்படும் பொழுதுதான் அவர் தலை துண்டாக்கப்பட்ட நிலையில் தலை மட்டும் தனியாக எடுக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மாநகராட்சி பணிகளின் போது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நிவேதா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சல்மான்.